தமிழும் சரஸ்வதியின் சமீபத்திய எபிசோடில் அர்ஜுன் ஆள் வைத்து தமிழ் கம்பெனியை எடுத்து விடுகிறார். இதனால் மொத்த கம்பெனியும் நாசமாகி விடுகிறது. இதனை எப்படி ஈடுகட்ட முடியும் என அனைவரும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம் என இன்சூரன்ஸ் கம்பெனி தேடி தமிழ் மற்றும் நமச்சி செல்கிறார்கள். ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரர்கள் 60% மட்டுமே கிளைம் பண்ண முடியும் என கூறிவிடுகிறார்கள். இதனால் மனம் உடைந்து தமிழ் வீட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்போது அனைவரும் சோகமாக இருக்க கோதை அனைவரையும் மோட்டிவேட் செய்யும் விதமாக, எதற்காக இப்படி இடிந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி கிடைக்குமே, எவ்வளவு கஷ்டம் வந்த போதும் கூட நாம இதே மாதிரி உட்காரவில்லை, எதற்காக இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க என பேசுகிறார். பிறகு அனைவருக்கும் சாப்பாடு உருண்டை பிடித்துக் கொடுக்க ஆறுதல் கொண்டிருக்கிறார். உடனே தமிழ் உங்க மடியில் படுத்துக் கொள்ளவா என கேட்க ஆனந்த கண்ணீரில் கோதை மிதக்கிறார். இந்த நிலையில் தற்போது ஒரு புதிய ப்ரோமோ வீடியோ வெளியாகியுள்ளது. அந்த ப்ரோமோ வீடியோவில் தொழிலாளருக்கு சம்பளம் போட வேண்டும் என தமிழ் யோசித்து உடனே பைனான்ஸ்காரரை பார்க்க போகிறார். ஆனால் பைனான்சியர் இதற்கு மேல் கடன் கொடுக்க முடியாது என கைவிரித்து விடுகிறார். இதனால் மனமுனிந்த தமிழ் வீட்டில் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் கோதை எக்காரணத்தை கொண்டும் தொழிலாளர்கள் எதற்காகவும் வருத்தப்படக்கூடாது, சம்பளம் இல்லாமல் இருக்கக்கூடாது என அனைவரும் கழுத்தில் காதில் மாட்டிருக்கும் அனைத்து நகைகளையும் கொடுத்து தமிழிடம் கொடுக்கிறார்கள். அதே போல் தமிழின் மனைவி சரஸ்வதியும் தன் கழுத்தில் இருக்கும் தாலியை கழட்டுகிறார். அது மட்டுமில்லாமல் காது மூக்கு என அனைத்து நகைகளையும் கழட்டி கொடுத்து விடுகிறார். கோதையும் தாலியை கழட்டுகிறார். இதற்கு முன்பு எத்தனையோ துன்பங்கள் வந்ததும் சரஸ்வதி தமிழ் கட்டிய தாலியை கழட்டாமல் சென்டிமெண்டாக பார்த்து வந்தார். ஆனால் இந்த முறை தாலியும் கழட்டி விட்டார் தொழிலாளர்களுக்காக. தமிழ் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டிருக்கிறார். ஆனால் அர்ஜுன் செய்த நார வேலையால் மீண்டும் மழை நிலைக்கு மாறிவிட்டார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி.